ஆக்டர் ஜனகராஜ் அவர்களை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் 80 காலகட்டங்களில் தொடங்கி 2000 காலகட்டம் வரைக்கும் நடிப்பில் தன்னோட திறமையால் ரசிகர்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தவர் தான் ஜனகராஜ். இவரை ஏகப்பட்ட படங்களில் பார்த்துருக்கலாம். குறிப்பாக ரஜினிகாந்த் சாருக்கும் கமல் சாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு காமெடின் அப்படின்னா ஜனகராஜ் அவர்களை சொல்லலாம். ரீசெண்டாக கூட இவர் நிறைய படங்களில் நடிச்சிருந்தார். அதில் ரொம்பவே சிறப்பான ஒரு படம் அப்படின்னா 96 இவர் வாட்ச்மேன் கேரக்டர் பண்ணியிருப்பார். இவரோட கரியரோட ஸ்டார்டிங்லேயே எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாரு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இப்ப தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜனகராஜ் அவர்களுக்கு சினிமாவில் ஆசை வந்ததுக்கு அப்புறம் நிறைய கம்பெனிஸ்க்கு ஏறி இறங்கியிருக்காரு. ஆனா பெருசா இதுலயும் கிடைக்கல. இவரோட வீடு பக்கத்திலேயே தான் பாரதி ராஜா அவர்களோட வீடும் இருந்திருக்கு. அதனால அவர்கிட்ட நல்லபடியா பேசி ஒரு நல்ல நண்பராக இருந்திருக்காரு. அப்ப பாரதி ராஜா சார் இயக்கினா 16 வயது நிலைய படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகியிருக்கு. அடுத்து அவரு கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்க போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஜனகராஜ் அவர்கள் பாரதி ராஜா அவர்கள்ட்ட ஒரு வாய்ப்பு கேட்கிறாரு. அந்த படத்துல ஒரு வயசான கேரக்டருக்கு பாரதி ராஜா அவர்களும் இவரை ஓகே பண்ணிடுறாரு. அண்ட் அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போற கொஞ்ச நாள்ல இவர் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கப்ப இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருது. அப்ப இவர் முகத்துல ஒரு கல்லு பட்டு இவர் முகம் பெருசா வீங்கி போயிருந்தாமா. அதுக்கப்புறம் ஜனகராஜ் சாரை ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. அங்க செக்அப் பண்ணி பார்த்தப்ப அவருக்கு முகத்துல வாதம் வந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் முகமும் வீங்கி போயிருந்திருக்கு. அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிசியோதெரபி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த வீக்கம் மட்டும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையே ஜனகராஜ் சாருக்கு ஒரு பயம். பல வருஷமா நம்ம வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். பாரதி ராஜா சாரோட படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு இதனால தவறி போயிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதே அவரு அந்த படத்துக்கும் வந்து ஷூட்டிங்க்கு போயிடுறாரு. அங்க போனா அங்க வந்து அவருக்கு ரொம்பவே முடியாம இருக்கவும் அவரோட ஷாட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப பாரதி ராஜா சார் பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டிருக்காராமா, நீ எல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வர, நீ நடிக்க வந்தியா தூங்க வந்தியா அப்படின்னு செட்ல எல்லாரும் முன்னாடியுமே அவர் பயங்கரமா திட்டிருக்காரு. இதனால ஜனகராஜ் சார் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவரு பாக்கெட்ல இருந்த மாத்திரைகள்லாம் எடுத்து இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு, முகம் வந்து நல்லாவே வீங்கி போயிருச்சு, இப்போதான் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இந்த பட வாய்ப்பு போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் நேரடியாக ஷூட்டிங் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பாரதி ராஜா சார்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பாரதி ராஜா சார் ரொம்பவே ஃபீல் பண்ணாராமா, இவ்வளோ பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இருந்தாலும் நீ சினிமாவுக்கு வந்துட்டு நடிக்கணும்னு வந்திருக்க, இந்த படம் முடிகிற வரைக்கும் நீ எப்போ வேணால் செட்டில் தூங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாரதி ராஜா சார் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் உடம்பு சரியாகிற வரைக்குமே செட்டில் அவர் வந்துட்டு அப்பப்போ தூங்கிக்கிட்டும் அப்பப்போ ஷூட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. இப்படி தான் ஜனகராஜ் சார் தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரன் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு அவருக்கு தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு கிரேட் லெஜெண்ட், அதனால தான் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் இருக்கும்போது கூட நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு நடிக்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பயுமே ஜனகராஜ் சாரோட படங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அவர்கிட்ட ரொம்பவே பிடிச்சது அவரோட வே ஆஃப் ப்ரொனவுன்ஸ் தான். அவரோட பேசுகிற விதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஜனகராஜ் சார் படத்தில் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவரோட காமெடியில் எந்த காமெடி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.